बोधनादाय विद्महे भवपुत्राय धीमहि तन्नो शास्त्रे प्रचोदयात्। मुरुहणे सिंधल मुदल्वणे मायोन्मरुहणे ईशन तिरुमगणे उरुहे मुगंतंबिये निन्रुडय दंडैकाल एप्पोळुदुम नंबिये नंबिये कैदोळुवे नान वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கலகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களில் பார்த்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாத ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவலில் வீட்டில் இருந்தாப்புல செய்யக்கூடிய பரிகார முறைகள், பிராயஷ்சித்த முறைகள், எல்லா காரியங்களுக்கும் படிப்பு, வேலை, திருமணம், தொழில் போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் வீட்டில் இருந்தாப்புல பண்ணக்கூடிய சில பரிகார முறைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாத பஞ்சாங்க குறிப்புகள், இன்றைய தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகளும். 30/5/2018 விளம்பி வருடம் வைகாசி மாதம் 16 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய திதி பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி பிரதமைனாலே புதிய விஷயங்கள்லாம் நம்ம பெருசாக எதுவும் பண்ணுறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நட்சத்திரம் கேட்டை புதன்கிழமை. கேட்ட நட்சத்திரம் புதனுக்கு உரியது. ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்குவா, கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேலை செஞ்சுட்டு இருக்குவா, அது மட்டும் இல்லாத சிஸ்டம் ஓரியன்டாக எந்த வேலை செஞ்சிட்ருக்கிறவாளுக்கும் இந்த நட்சத்திரம் விசேஷகரமாக இருக்கும். உதாரணத்துக்கு வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய அருமையான நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். அடுத்தது ராசியும் அதற்குண்டான பலன்களும். மேஷராசி என்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு உயர்வான எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்ட உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்தில் அற்புதமாக இருக்குது. எந்த காரியத்தை நினச்சாலும் அதை வெகு அழகாக செய்து அதற்குண்டான பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான நாள். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது, புதிய புதிய பதவிகள் கிடைக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்து இனிமே ஒரு பெரிய சந்தோஷமான சூழ்நிலை மாறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயல்பாடுகளும் இருந்துகிட்டு இருக்கும். மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவா புது புது காரியங்களை ஓடிற நாள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மேஷராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு அன்பானவர்களையும் பாசமானவர்களையும் சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கங்காட்டி திருமண காரியங்களில் எதிர்பார்த்துருக்கிறவர்களுக்கு கைகூடி வரும். இடமாற்றம், வெளிநாடு பிரயாணம், தூர பிரயாணம் எதிர்பார்த்தவர்களுக்கு நிச்சயம் இந்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக அமையறதுக்குண்டானதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு நல்ல நல்ல காரியம், வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம் போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு மேலும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான நாளாகும். வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள், இட சம்பந்தமான பிரச்சனைகள், வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான யோகம் பெறக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எடுத்த காரியங்களை திருப்திகரமாக செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இது செவ்வனே செய்கிறதுக்குண்டானதாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சுய வெற்றி, நினைச்ச காரியங்கள்லாம் அப்படியே நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. கனவுல கண்ட காரியங்கள்லாம் பலிதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தங்களுக்கு ஏதேனும் முக்கியமான ஒரு விஷயம்னா நீங்கள் முன் நின்று அந்த காரியத்தை செய்வேன். நிறையா பேர்த்துக்கு உண்டான ஆரோக்கியம் மற்ற விஷயங்கள்லாம் கேட்டுட்டு பேரில் உங்கள் ஆரோக்கியத்தில் பெருசாக கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலைகள் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஓய்வுகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக தெய்வம் சொல்லிட்டு அந்த தெய்வங்களுக்கெல்லாம் வழிபட்டு அந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் இருந்திருக்கும். மேலும் கவிஞர்களுக்கு, ஆசிரியர் பெருமகளுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு.
பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்துக்கு உண்டான அதிபதியாக இருக்கங்காட்டி தூர பிரயாணம் சில நேரங்களில் சிற்சில விரயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மிதுன ராசி என்பவர்களே அற்புதம் தரும் வழிபாடு. கடகராசி என்பவர்களே புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு கடகராசிக்கு லாபகரமான நாள்னு சொல்லலாம். சுக்கர பகவான் 12 இடத்துல இருக்கங்காட்டி சம்பாதிச்செல்லாம் விரயமாயிடுத்தே, இது என்ன இப்படி இருந்துன்னு இருக்கு, எதிர்காலத்துக்கு குழந்தைகளுக்கு என்ன, எந்த ஒரு திட்டம் போட்டாலும் 99% நடக்கிறது, திருப்பி 1% சில தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கு, இதிலேருந்து ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு பல விதமான யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டான கடகராசிக்குண்டான நாள் தான் இன்றைய நாள். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், ஸ்போர்ட்ஸ், டான்ஸ், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். மேலும் பாட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் மேலும் மேலும் வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகங்கள்லாம் கிடைக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு வேலை மாற்றம் அற்புதமாக அமையறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள் பார்க்காத சில நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எதையும் தைரியமாக செய்வேன், எதையும் சாதகமாக செய்வேன். அது மட்டும் இல்லாத ஒரு விஷயத்தில் லாபம் கொடுத்ததுன்னா அதை தானே வச்சுக்காத 10 அதை பிரித்து கொடுக்கறது, முடிஞ்ச வரைக்கும் வேணுங்கிற வாளுக்கு உதவிகள் செய்கிறது, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. நிறைய சிந்தனைகள் மனசில் இருக்கும் தொழிலை பற்றி. சில நேரங்களில் அது ரொம்ப வேகமாக செய்வேன், சில நேரங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துருப்பேன். சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதமும், சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசிக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 9 இடத்துல சூரிய பகவான் இருக்கார், ஆனால் பலம் இல்லாமல் இருக்கு. அவர் 12 இடத்துக்கு உண்டானதாக இருக்கங்காட்டி தந்தை தாய் வாளுக்கு உடல் உபாதைகள் இருந்தால் முதல்ல சட்டுன்னு போய் ஆஸ்பத்திரியில் காமிச்சு வாளுக்கு முடிஞ்ச உதவிகள்லாம் செய்கிறது ரொம்ப விசேஷம். வாளுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும், எதையுமே ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருந்துருக்கும். திடீர் பிரயாணம், எதிர்பார்க்காத திடீர் பிரயாணங்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு அனுகூல்யமான நாளாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு சில அற்புதமான மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், குரு சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாள் சந்திக்காத ஆசிரியரை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சொந்த இடங்கள், பூர்வீக இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப நாளாக விற்காத இடங்கள் கூட இன்றைக்கி வித்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். கன்னிராசி என்பவர்களுக்கு மனசில் நினச்ச காரியங்கள் சற்று நடந்துடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்கள் சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், விசா நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எடுத்த காரியத்தெல்லாம் ரொம்ப நன்மையாக நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் துளாராசி அன்பர்களுக்கு. மேலும் முயற்சி செஞ்ச காரியங்கள்லாம் வெற்றி அமையும். மேன்மையாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப அழகாக செய்து முடிப்பேன். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் எடுத்து செய்வேன். 3 இடத்துல சனி பகவான் இருக்கங்காட்டி சில நேரம் உதவி செய்கிறதன் மூலமாகவே கெட்ட பேர் வந்துட்டுருக்கும். என்னடா இருக்கிறது பூரா எடுத்து தானம் பண்ணிட்டுருக்கோமே, நம்மளுக்கு உண்டோ நம்ம குழந்தைகளுக்கு உண்டோன்னு மற்றவா பேசும்போது அதை பற்றி யோசிப்பேன். ரொம்ப நாளாக விற்காத இடம் பொருள் வீடு ஏதாவது இருந்ததுன்னா அதை விற்று தீர்ந்து அதற்குண்டான சரிசமமாக வேறு ஏதேனும் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கு காரியம் கச்சிதமாக முடிஞ்சிடும். படிக்காத குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரத்துக்குண்டான அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இந்த இடத்துல சில நேரங்களில் வேலை வாய்ப்பு தடங்கள் இருந்தவாளுக்கு அந்த தடங்கள் கொடுத்தவா உங்களை விட்டு விலகி போயிடுவா, போட்டி போட்டவாள்லாம் நகர்ந்து போயிடுவா. நல்ல அன்பான நண்பர்களை கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு வரவுகள் கூடி வரும். வியாபாரிகளுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கு.
இந்த நேரத்தில் தினச்ச காரியங்கள்லாம் நடக்கும். திருமண காரியங்களில் ரொம்ப நாளாக நடக்காத காரியங்கள்லாம் சட்டுன்னு காரியம் அனுகூல்யமாகிடும். தடைகள் இருந்த பிரச்சனைகள்லாம் கணவன் மனைவிக்குள்ளே பேசாது இருந்தது, சகோதர சகோதரருக்கு பேசாமல் இருந்தது, அம்மா புள்ள பேசாமல் இருந்தது, அப்பா புள்ள பேசாமல் இருந்தது, சொந்த பந்தங்களுக்குள்ளே பேசாமல் இருந்தது, ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் இப்போ பேசலையே அப்படின்னு வருத்தப்பட்டவாள்லாம் திடீர்னு தற்செயலாக ஃபோன் பண்ணுவாள். தற்செயலாக ஃபோன் பண்ணும்போது என்ன நன்னா இருக்கியான்னு கேட்டால் மனசில் பேசவே வராது. என்னடா இவா தான் பேசினாலா, உண்மையாக நம்ம பேசின்னு இருக்கோமாங்கிற யோசனைகள்லாம் வரும். இந்த தினத்தில் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அற்புதமான நாள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள். சில தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் தெய்வாம்சமாக சரியாயிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே. தனுராசி என்பர்களே, மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்துக்கிட்டாலும் உங்களை மாதிரி வேகமாக இருக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உங்கள் ராசியோடைய தன்மை அப்படி. ஏன்னா குரு அதிபதி இல்லையா, சில நேரங்களில் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தை செய்வார். அப்போ நிதானமாக செய்யும்போது பல பேர் யோசிப்பா, ஏன் திடீர்னு ஸ்பீடாக இருக்கான், திடீர்னு நிதானமாக இருக்கா, அப்போ அது வேலை புரியலைன்னு சொல்லிவிட்டு இன்னொரு தடவை கத்துண்டு பண்ணுவேன். ஸோ ஆக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி வர தெரிந்ததை திருந்த செய்யு சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக தெரிந்த விஷயங்களே ரொம்ப அழகாக தெளிவாக செய்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டுருக்கிறவளுக்கு நல்ல செய்தி. வெளிநாடு தூரப்பிரயாணம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும். திருமண காரியங்கள்லாம் வெற்றியை தரும். அன்பானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். ஆதரவே இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் திடீர்னு யாராவது நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொல்லி அவள் கூட மாட இருந்து எல்லா வேலைகளும் செய்து கொடுப்பேன். வேலை ஆட்கள் அமையலேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை ஆட்கள் அமைந்து கொடுக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், மேல் படிப்புக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாள். வியாபாரிகளுக்கு அனுகூல்யமான நாள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாசக்தி அம்பிகை வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு பக்திமயமான நாள். எந்த ஒரு காரியத்தையும் தெய்வம் இல்லைன்னா ஒரு காரியம் நடக்காது. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக புரிஞ்சுப்போம். சரி, தெரிஞ்சு பக்திமயமான நாள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக எடுத்து செய்வேள். வெற்றிகரமாக காரியங்கள் அனுகூல்யம் கூடி வந்துவிடும். கவலைப்படவே வேண்டியதில்லை. தெய்வ அம்சத்தில் தெய்வ அனுகிரகத்தில் யாரோ ஒருத்தர் கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்கிற மாதிரியே இருந்துருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான நாள். எழுத்து பணி இருந்த வாழ்க்கைலாம் அதை ரொம்ப செவ்வனே செய்து பாராட்டுதல் பெறுவேள். புஸ்தகம் வெளியிடுறது பாராட்டுதல் பெரு. பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவாள்லாம் பட்டயங்கள் பெறத்துக்குண்டான அற்புதமான நாள். மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யமாக நடக்கும். நிறையா பாஷையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு காரிய வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்கள், அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதம், சதய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், புரட்டாத நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு அமைதியாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்வேன். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப யோசித்து இதை பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமா நாலு தடவை யோசிப்பேன். ரொம்ப நாளாக பண கஷ்டம் இருந்தவாளுக்கு அந்த பண கஷ்டம் தீர்ந்துடும். ஏதேனும் லோன் போட்டவாளுக்கு, வீடு சம்பந்தமாக அதாவது ஹவுசிங் லோன் போட்டவாளோ, பிஸ்னஸ் லோன் போட்டவாளோ, பர்சனல் லோன் போட்டவாளுக்கெல்லாம் அந்த எதிர்பார்த்த பண வரவுகள் கிடச்சிவிடும். யாருக்காவது கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த ரொம்ப அழகாக கொடுத்துருவேன். இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டு இருக்கிறோம், ஃபேக்ட்ரி வச்சுவாளெல்லாம் வேலை ஆட்கள் சம்மந்தமான பிரச்சனை தீர்ந்துடும். நண்பர்கள் எதிரியாக இருந்தவர்கள்லாம் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த தினத்தில் கும்பராசி என்பர்களுக்கு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய வெற்றிகள் கூடி வரும். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, புரட்டாத நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு எதை செய்தாலும் ரொம்ப தெல்ல தெளிவாக பேசி அதை சரிவர செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில நேரங்களில் வேலை நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நிறைய வேலை பழுவை ஏற்றுப்பேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேச்சு வழக்கில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடும். கவலைப்பட வேண்டியதில்லை. மனசில் இருந்த சங்கடங்கள் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே சரியாகிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வியாபாரிகளுக்கு அனுகூலமும், பெண்களுக்கு குடும்ப சம்பந்தமான அந்த பிரச்சனைகள் தீர்றதும், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்களும், வேலை வாய்ப்பு இடமாற்றம் ஏற்பட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், ரொம்ப நாள் தடங்கள் இருந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் தரும்.
இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இருக்கக்கூடிய பலாபலன்கள், நிறங்கள், தெய்வீக வழிபாடை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். லக்ஷ்மிங்கிற ஒரு அம்மா, அவள் ஜாதகத்தை பார்க்க வரும்போது அவள் கூட அவள் பொண்ணை கூட்டின்னு வந்திருந்தா, சுவாமி என்னோடய அம்மா வந்து உங்களுடைய எல்லா பூஜை புனஸ்காரங்களையும் எடுத்து பண்ணுவாள், கார்த்தாலே ஆனால் நாங்கள் கூட சொல்லுவோம் என்னம்மா டெய்லி நீ இதை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறாலே சரி ஏதோ விஷயம் இருக்குன்னு நாங்களும் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ நாங்களும் உங்களோட நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கோம். வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணுற சாமி, இப்போ என்னமோ தெரில இடைப்பட்ட கொஞ்சம் நாள் பண்ணிகிட்டு இருந்தா, இடையிலே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துட்டு இருந்தது, செல்வம் நன்னா வந்துட்டுருந்தது. நீங்கள் சொன்ன மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது செல்வங்கள் நன்னா கூடி வந்தது. திடீர்னு என்னமோ தெரில சாமி இந்த உடல் உபாதைகள்னால் பாதிக்கப்பட்டு விடுது, இப்போ எந்த பூஜைகளும் பண்ண முடியல, அதுக்குண்டான மருந்துங்கள்லாம் சாப்பிட்ருக்கா, ஒரு நாள் நல்லா இருந்தால் ஒரு நாள் நல்லா இருக்கிறது இல்லை, என்ன பண்ணலாம், எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து கூடி வர, அதே மாதிரி வீட்டில் நாலஞ்சு பெண்கள் இருக்க மாட்டி நான் சரியாகவும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணவும் முடியறது கிடையாது, அங்கே வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள் எல்லோரும் வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள், ஆக அம்மா தான் பூஜை பண்ணோம், நீங்கள் ஏதாவது இந்த வீட்டில் வைக்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், அது செல்வங்கள் கூடி வர்றதுக்கும் கொஞ்சம் சேமிப்பு வரக்கூடிய செல்வம் நிற்கிற மாதிரி, நாலு பேர் அஞ்சு பேர் வேலைக்கு போனாலும் அந்த காசு வீட்டில் நிற்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள்னா, இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் செல்வங்கள் கூடி வர்றதுக்கு நம்மளுடைய லாக்கரில் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவாள். செல்வங்கள் கூடி வர்றதுக்கு எந்த பொருள் வைக்கும் பொழுது மங்களகரமாக இருக்குமோ அந்தந்த பொருள்களை பயன்படுத்தும் போது வீட்டில் செல்வங்கள் கூடி வரும். வீட்டில் லாக்கரில் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செல்வத்தை நிரப்பக்கூடியதாகவும், செல்வத்தை தேக்கி வைக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான இன்றைக்கி பலன்கள் தான் இந்த ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். வீட்டில் கண்ணாடி இருக்கும், அல்லது புதுசாக ஒரு கண்ணாடி, ஒரு சின்ன அளவுக்கு கண்ணாடி வாங்கிக்கலாம். லக்ஷ்மி அம்பாளுடைய படம், இந்த லக்ஷ்மி அம்பாளுடைய படம் அந்த கண்ணாடியில் வந்து பதிக்க சொல்லலாம். அந்த கண்ணாடியில் பதிக்க சொல்ல லக்ஷ்மி அம்பாளுடைய ஸ்டிக்கர் வாங்கி அந்த கண்ணாடியில் ஒட்டி விடுறது, அது சுவாமிகிட்ட சந்தன குங்குமம் வச்சு பூஜை பண்ணி தீபாவளினை காமிச்சு, அல்லது கோயிலில் வச்சு பூஜை பண்ணி தீபாவளினை காமிச்சு, அது எங்கேயாவது கேஷ் பாக்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஊதுபத்தியோ இல்லை தீபமோ காமிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி லக்ஷ்மி அம்பாளுடைய அற்புதமான படம் நம்ம லாக்கரில் வைக்கும் பொழுதும் செல்வங்கள் கூடி வரும். தினம் தினம் நம்ம ஏதேனும் காசு வைக்கும்போது மகாலட்சுமி நமகங்கிற பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி யாருக்காவது கொடுக்கும்போது மகாலட்சுமி நமக, அவளுக்கும் செல்வங்கள் கூடி வர்றதுக்கு உண்டானதாக இருக்கும். வீட்டில் இன்றைக்குமே கன்னி மூலையிலையும் ஈசான்ய மூலையுன்னு சொல்லக்கூடிய மூலையிலையும் பீரோ லாக்கர் வைக்கிறது செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஈசான்ய மூலைனா அந்த நேர் ஈசான்ய மூலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி குபேர மூலைன்னு சொல்லுவாள், இந்த இடத்துல வச்சுக்கிறது செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு வடக்க பார்த்து லாக்கர் இருக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக கண்ணாடி, கண்ணாடியில் மகாலட்சுமியினுடைய படம் நீங்கள் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலில் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது அந்த பள்ளியறை சுவாமி சாத்திர இடத்துக்கு மேலே பார்த்துட்டேல்னா, கண்ணாடி மேலே மகாலட்சுமி இருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். ஒன்று, எல்லா ஆலயங்களிலும் உள்ளே நுழையும் போது அந்த படி வாசலில் மகாலட்சுமி இருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். கஜலட்சுமின்னு சொல்லுவார், ரெண்டு யானையோடு இருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். ரெண்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடிங்கிறது மகாலட்சுமியை பிரதிபலிக்கக்கூடியது, இது ரொம்ப உன்னதமானது. நம்ம நிகழ்ச்சியில் கூட கண்ணாடியில் சூரியனை வரைஞ்சி பூஜை பண்ண சொல்லியிருக்கேன், எத்தனையோ வீடுகளில் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன், நல்ல வித்தியாசமும் தெரிஞ்சுட்டுருக்கு. இன்றைக்கி இந்த காரியத்தை பண்ணி பாருங்க, நல்ல செல்வங்கள் கூடி வரும் சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் பெற்று, முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் முருகனே செந்திருமகனே, உருகை முகந்தம்பியே, நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே, நம்பியே கைதொழுவேனான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.